அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்களுக்கான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் எத்தனை மார்க், கிரேஸ் மார்க் என்று சொல்வதை விட சேலஞ்சு கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சேஞ்சுடு கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஆல்ரெடி தேர்வர்கள் வந்து இந்த வினாக்களுக்கான விடைகள் தவறுதலாக கொடுக்கப்பட்டிருக்குது, இதற்கான விடை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு சரியான விடை இது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷினுக்கான ஆன்சர் சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, வினாக்களுக்கான இந்த மதிப்பெண்கள் வழங்கணும் அப்படின்ற மாதிரி 19 வினாக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ அதில் எத்தனை மார்க் வரும் தேர்வர்களுக்கு? ஸோ இந்த தவறுதலான பதில் அளித்து நிறைய பேர் தவறுதலான விலையில் இந்த ஆன்சர் கீழே வரும்போது சரி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது தேர்வர்களுக்கு வந்து நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன். ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் இருக்கிறதுனால உங்கள் இந்த குறிப்பிட்ட நான் இந்த ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த 19 வினாக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். பார்க்காதவங்க பழைய வீடியோ பாருங்கள். அந்த வினாக்களுக்கு நீங்கள் விடை வந்து அதில் ஒருவேளை அந்த வினாக்களுக்கான மதிப்பெண் உங்களுக்கு வந்திருந்தாலும் அந்த மதிப்பெண்களை கழிச்சிட்டு எவ்வளோ மதிப்பெண் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த மதிப்பெண் அடிப்படையில் தான் உங்களுக்கான ரேங்க் வரும், சரிங்களா? ஸோ இந்த மதிப்பெண்களுக்கு உண்மையான விடைகள் என்ன, உண்மையான மதிப்பெண்கள் வழங்கப்படுமா, எத்தனை மார்க் வழங்குறாங்க அப்படின்றது டவுட் தான். ஸோ நீங்கள் அந்த எல்லா மார்க்கும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க அது உங்களுக்கு கடைசியில் சில மதிப்பெண்கள் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது, சரிங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 2018 பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி வினாக்கள் தவறான இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 15 வினாக்களுக்கு ஆன்சர் கேட்டிருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 12 இதுக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 12 வினாக்களுக்கான விடைகள் மாற்றி மதிப்பெண்கள் கொடுத்தாங்க, சரிங்களா? 15 அப்ஜெக்ஷன் கொடுத்துருந்தாங்க, 15 கொஷினுக்கு, ஆனால் 12 வந்து ஓகே பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 2019 வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க தேர்வர்கள் இது எத்தனை வினாக்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 14 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணது 10 வினாக்களுக்கான மதிப்பெண்களை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, சரிங்களா? இதெல்லாம் இது ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா குரூப் 4, சரிங்களா? குரூப் 4 இந்த மாதிரி 2019 மற்றும் 2018 இந்த வினாக்களை தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 2020 குரூப் 1 22 கொஷின்ஸ் வந்து இது போல் இருக்குது, தவறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. இதில் 16 வினாக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுச்சு 2020. அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 2022 குரூப் 4 இப்போ, சரிங்களா? இதில் 19 வினாக்களுக்கு நம்ம கேட்டிருக்கோம். இதில் கிட்டத்தட்ட 16-17 வினாக்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த மதிப்பெண்கள் மாற்றத்தினால நிறைய பேரோட ரேங்க் லிஸ்ட்டில் இதெல்லாம் மாற்றம் ஏற்படுவதற்கோ சிலருக்கு போஸ்டிங்ஸ் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகப்படியாக இருக்குது. வேக்கன்சியும் கூடுதலாக வர்றதுனால இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும்போதோ உங்களுடைய ரேங்க்கில் வந்து ஒரு மதிப்பெண் கூட உங்களுடைய போஸ்டிங்ஸை வந்து நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்சர் கீயும் கொஷின் பேப்பரையும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. இது குறித்த அப்டேட் வந்து அஃபிஷியலாக ரிசல்ட்டும் கூடிய விரைவில் வந்துடும். நீங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தின் இறுதியில் இருக்கீங்க, அடுத்த மாதம் மார்ச் ரிசல்ட்னு சொல்லியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் தள்ளி போடுவாங்களா அப்படின்றது சற்று பொறுத்து தான் பார்க்கலாம். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.